வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் உணர்ச்சி சார்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் தமிழ் சினிமாவின் ஒரு பழம்பெரும் நடிகை மறைஞ்சிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட பெயர் ஜெமினி ராஜேஸ்வரி. பல படங்கள்லையும் இவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். காரக்குடியை சேர்ந்த இவங்க முதன் முறையாக சந்திரலேகான்ற படத்தில் குரூப் டான்ஸராக அறிமுகமானாங்க. 1000-க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நாடக மேடை நடிகையும் கூட. சின்ன வயசுலேருந்தே நடிப்புக்கு வந்த இவங்க காதல் படுத்தும் பாடு, நிறம் மாறாத பூக்கள் இப்படி 50-க்கும் மேற்பட்ட படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. 16 வயது படத்தில் வெள்ளியம்மாளா நடித்தப்போ தான் இவங்க பலராலையும் பாராட்டப்பட்டாங்க. இவங்க சில சின்னத்திரை சீரியல்களையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் படமான எதிர்நீச்சல் படத்தில், கயல் படத்தில் இப்படி சில படங்களில் சமீபத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போது இவங்களுக்கு 90 வயது மேலே இருக்குது. இவங்க இப்போ காலமாயிட்டாங்க. ஜெமினி ராஜேஸ்வரி அவங்களுக்கு தட்சிணாமூர்த்தி செல்வராஜன் 2 மகன்கள் இருக்காங்க. பிரபலங்கள் பலரும் இப்போது இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் உணர்ச்சியாளர் சார்பாக இவங்க குடும்பத்துக்கு ஆறுதல்களை நாங்களும் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் உணர்ச்சியாளர் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.